ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் கற்போம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஏற்கனவே நாம் ஆபிரகாமை குறித்து, அந்த நான்கு மாபெரும் தலைவர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் அழைப்புக்கு அடிபணிந்தான், ஈசாக்கு அந்த அழைப்பிலே நடந்து கொண்டான், யாக்கோபு அந்த அழைத்தவரை சார்ந்து கொண்டான், யோசேப்பு அழைத்தவருக்கு உத்தமமாய் நடந்து கொண்டார். இப்போ ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். கீழ்ப்படிவது எப்படி? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். சாதகமான சூழ்நிலை வந்தாலும் கீழ்ப்படிந்தான், பாதகமான சூழ்நிலை வந்தாலும் கீழ்ப்படிந்தான், ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்தான். அதான் ஆபிரகாம்ட்ட காணப்பட்ட சிறப்பு தன்மை. நீங்களும் நானும் அப்படி கீழ்ப்படிய முடியுமா? அப்படி கேட்டா நம்மளால முடியாது. ஆபிரகாமை போல நம்மளால கீழ்ப்படிய முடியாது. ஆனா கீழ்ப்படிந்தால்தான் ஆசீர்வாதம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்ம இந்த மண்ணான மனிதனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கீழ்ப்படிதல்னா என்ன? எப்படி கீழ்ப்படிவது? ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தார்? இதைத்தான் இன்றைக்கு வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கீழ்ப்படிதல், ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் மாத்திரம் பிரிண்ட் பண்ணப்பட்ட ரூபாயை நம்மால் பயன்படுத்த முடியாது. மதியீனம், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், கீழ்ப்படிதலும் விசுவாசம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல. ரெண்டில் எது இல்லாட்டாலும் செல்லாது. விசுவாசம்னா என்ன? காணக்கூடாதவைகளின் நிச்சயத்தன்மை. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று. அப்ப விசுவாசம் கீழ்ப்படிதல் ரெண்டும் ஒன்றாய் சேர வேண்டும். அப்ப இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றாய் சேரும் பொழுதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், முடியாது. அப்ப விசுவாசம் இந்த பக்கம் கீழ்ப்படிதல். ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, சரியான விசுவாசத்தில் ஒரு மனிதன் இருந்தால் அவன் சரியாய் கீழ்ப்படிவான் என்று சொன்னார். மற்றொருவர் சொன்னார், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனது ஒருவனுக்கு இருந்தால் அவன் தான் தேவனுடைய காரியங்களை விசுவாசிக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். சரி, ஆபிரகாமை பார்ப்போம். இந்த ரெண்டுக்கும் இடையில ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. ஆபிரகாம் ஆண்டவரை அளவுக்கு அதிகமாய் தேடினான். நான் ஏற்கனவே என்னுடைய பிரசங்கங்களிலே நான் சொல்லியிருக்கேன், ஆபிரகாமுடைய அப்பா விக்கிரகங்களை செய்து அதை விற்று வருகிற வருமானத்திலே வாழ்கிற ஒரு குடும்பம், ஒரு சிற்பக்கூடம் இருந்தது. ஆபிரகாம் சிறு வயதிலிருந்தே உண்மையான கடவுள் யார் என்கிற ஒரு தேடுதல் அவனுக்குள்ளே இருந்தது. அதைத்தான் ஆர்வம் என்று சொல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆர்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அட்வென்ச்சரஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கை. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை ஒரு நிமிடம் சொல்லுகிறேன். அதிகமாய் சினிமா பார்ப்பேன், அதிகமாய் கதை புத்தகங்கள் படிப்பேன், எனக்கு அதில் ஆர்வம் ஜாஸ்தி. ஒவ்வொரு சினிமாவை பார்க்கும்போது, ஒரே சினிமாவை பல முறை பார்க்கும் அனுபவம் எனக்கு உண்டு. ஏதோ அந்த கதைக்காக அப்படி பார்க்கறதல்ல, ஒவ்வொரு படத்தில் அந்த காட்சி எப்படி எடுக்கிறார்கள், அதில் ஒரு ஆர்வம். அதே போல கதை புத்தகங்கள் படிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம். அதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன நடக்கும், அதை கண்டுகொள்வதிலே எனக்கு ஒரு ஆர்வம். ஆக ஏராளமான சினிமா பைத்தியமாய் படம் பார்த்து சினிமா பைத்தியமாய் இருந்தேன். ஏராளமான புத்தக குழுவாய் நான் இருந்தேன்.
எல்லா புத்தகமும் படிப்பேன். இந்த சூழ்நிலையிலே வாலிப வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த உடனே கதை புத்தகங்களை எல்லாம் மூடி தூர போட்டு சினிமா பார்ப்பதையும் அடியோடு நின்று போனது என் வாழ்க்கை. அதன் பிறகு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்ததுனால ஏற்கனவே எனக்கு பைபிள் ஒரு வாசிப்பேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு திறந்த மனதோடு ஆர்வத்தோடு வாசிக்க ஆரம்பித்தேன். வேதாகம் ஒரு தங்கச் சுரங்கம். படிக்க 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 இது ஒரு அட்வென்ச்சரஸ், ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு போகும். உள்ளே வேதாவதி படிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமும் உற்சாகமும் இன்று வரை எனக்குள்ளே இருக்கிறார். இன்று வரை எனக்குள்ளே இருக்கிறார். அதே போல ஜபம், அதிக நேரம் ஜபம் பண்ணுவேன். ஜபிக்க 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 முதல் மணி நேரம் ஜபிக்கும் போது ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது மணி நேரம், மூன்றாவது மணி நேரம் ஜபிக்க அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க தேவ பிரசன்னத்தில் இருக்க 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 வேறொரு உலகத்திற்குள்ளே நாம் செல்வது போன்ற ஒரு அனுபவம். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். அதை அனுபவிக்க, அதை ருசித்து பார்க்க 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 இன்பமான ஒரு வாழ்க்கையாய் அமைந்தது. இந்த உலகத்தின் எல்லா சிற்றின்பங்களையும் விட, சினிமாவை விட, கதை புத்தகங்களை விட, இந்த கிறிஸ்தவ வாழ்வு, இந்த வேதாகமம், தேவனோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் மகாபெரிய இன்பம், மகாபெரிய இன்பம். இந்த ஆர்வம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆபிரகாமுக்கு அந்த ஆர்வம் இருந்தது. ஆபிரகாமை குறித்த பின்னணி வரலாறு சில ஊழியர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து இந்த காலத்திலே ஒரு கால குறிப்பு சொல்லுகிறது. அவர் ஒரு ஸ்டார் லவர். வீட்டுக்கு வெளியே கட்டில் எடுத்து போட்டு வானத்தையே பார்த்து கொண்டிருப்பாராம் பல இரவுகள். ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம், வெளிச்சமாய் தெரிகிறதே அது என்னது, இப்படி வெளிச்சமாய் தெரிகிறது இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்றால் இதை படைத்த ஒரு கடவுள் இருப்பார் அல்லவா, அவர் யார், அவர்தானே என்னையும் படைத்திருக்க வேண்டும், அந்த தெய்வம் ஏன் என்னோடு தொடர்பு கொள்ள மாட்டேன் என்கிறார். ஆர்வம் அவனுக்குள்ளே இருந்தது. சிற்பக்கூடத்துக்குள்ளே போனான். அப்படி தகப்பனார் விதவிதமான சிற்பங்களை செய்து வைத்திருந்தார். ஒவ்வொன்றையாய் அப்பாவிடத்தில் கேட்டார். அவர் எல்லா வடிவங்களையும், பறவை வடிவம், விலங்குகள் வடிவம், நிச்சல் அழகான வடிவங்கள் எல்லாம் வச்சிருந்தார். எல்லாவற்றையுமே கடவுள் என்று சொன்னார். எல்லாவற்றையும் கடவுள் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எல்லாமே கடவுள் என்றால் எதுதான் கடவுள்? ஒரு மரபு வழி கதை ஒன்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உண்மையா என்று நமக்கு தெரியாது. ஒரு நாள் இரவு கடவுளை தேடிக்கொண்டே இருந்த ஆபிரகாமுடைய உள்ளத்திலே வேதனை. ஏன் ஒரு உண்மையான கடவுள் ஒருத்தர் இருந்தாரோ அவர் ஏன் என்ன இடத்துல பேசவில்லை, என்னோடு ஏன் அவர் தொடர்பு கொள்ளவில்லை என்று சிற்ப கூடத்துக்களை போனார். ஒவ்வொரு சிற்பத்தின் முன்னாடியாய் நின்று ரெண்டு கைகளையும் ஏந்தி, கடவுளே நீ தெய்வமானால் என்னோடு பேசு என்று கேட்டார். வேதனை. அவனுக்கு எதுவும் பதில் கொடுக்கவில்லை. கையில் கிடைத்த எடுத்து எல்லா சிற்பங்களையும் அடித்து நொறுக்கி போட்டான். உண்மையாய் நடந்ததா என்று நமக்கு தெரியாது. இது ஒரு செவிவெளி கதை மாத்திரமே. தகப்பனார் வந்து பார்த்த பல நாள் வேலை வேலைப்பாடு. ஒரு கல்லை எடுத்து அதை சிற்பமாய் செதுக்குவதென்றால் அது எவ்வளவு உழைப்பு இருக்கிறது. யாரடா இதை உடைத்தது என்று கத்தினார். ஆபிரகாம் வந்தாராம். அப்பா, நேற்று ராத்திரி எல்லா கடவுளுக்கும் போட்டி வந்துருச்சு,
யார் பெரியவர் இந்த போட்டியில அடிதடி கலாட்டா வந்து எல்லாம் உடஞ்சிருச்சு. தாக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆபிரகாமுடைய உள்ளத்திலும் நிம்மதி இல்லை. ஒரு நாள் இரவு 75 வயது ஆபிரகாமுக்கு திடீர்னு ஒரு சத்தம் மாத்திரம் கேட்டது. ஆபிரகாம் நீ எழுந்து உன் இனத்தையும் தேசத்தையும் குடும்பத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கி நீ ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நீ சபிக்க கூடாது, நான் சபிப்பேன். இந்த வார்த்தை வந்தவுடனே ஒரு குரல், ஒரு அசரீரி சப்தம். எதையும் பார்க்கவில்லை ஆபிரகாம். எங்கே போக வேண்டும் என்று கேட்கவில்லை ஆபிரகாம். போகுமிடம் என்னதென்று அறியாமலே அவன் புறப்பட்டு செல்லும் காரணம் ஆர்வம். மெய் தெய்வத்தை கண்டுகொள்ளுகிற ஆர்வம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் இதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்வம் வரும். நான் யார், நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன், எங்கே போக போகிறேன், உலகத்தை எல்லாம் படைத்து இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது யார்? விடை தெரியாதவர்கள் விஞ்ஞானம் என்கிறார்கள், தானாய் வந்துவிட்டது என்கிறார்கள். ஒவ்வொரு மதத்திலும் இதற்கான பதில் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது. ஆனால் மெய் தெய்வத்தை கண்டுகொள்கிற ஆர்வம் மிகுதி ஜாஸ்தியா ஆபிரகாம் இருந்துச்சு. இந்த ஆர்வத்தினால்தான் ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது விசுவாசித்தான் கீழ்படியா, ரெண்டும் ஒரு சேர அவனுக்குள்ளே நடக்கும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பது மிகச்சரியான ஒரு ஓமானம். நமக்கு அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இருந்தது போல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம். தெய்வம் யார்? மெய்யான தெய்வம் வந்தால் என்னோடு அவர் ஏன் இடைபடவில்லை? அவர்கள் சொல்லுகிறார்கள் இது கடவுள் என்று, இவர்கள் சொல்லுகிறார்கள் இது. ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொரு காரியத்தை கடவுள் என்கிறார்களே, அப்படின்னா உண்மையான கடவுள் யார்? இந்த ஆர்வம் நமக்குள்ளே பெருக்கெடுத்து வர வேண்டும். அவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். விசுவாசம் கீழ்ப்படிவர். ஆகவேதான் ஆபிரகாம் தன்னோடு ஒரு கடவுள் தொடர்பு கொள்கிறார் பாருங்கள். அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டார், கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்ன ஆபிரகாமின் கடவுள் என்பதிலே சந்தோஷப்பட்டு பெருமைப்படுகிறேன். ஒரு ஆசிரியர் 40 மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதில் ஒரு மாணவன் தேசத்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே வந்து விட்டான். ஆசிரியருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அவன் என்னுடைய மாணவன், அவன் என்னுடைய மாணவன் என்று சொல்வதிலே அந்த ஆசிரியர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். அதை போல ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சந்தோஷம் அடைந்தார். கீழ்ப்படிதல், விசுவாசம், ஆர்வம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதோ பரிதாபம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் ஆர்வமாய் இருக்கிறது. வருடங்கள் செல்ல செல்ல ஆர்வம் குறைந்து கொண்டே போகிறது. ஆர்வம் குறைந்து கொண்டே போகிறது. சலிப்பு, பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஆசையாய் தொடர்கிறேன் மாத்திரம் அவர் சொல்லல, ஆர்வமுடன் நான் பின் தொடர்ந்து போ ஆசையாய் போய் கொண்டிருக்கிறேன்.
தமஸ்குவி நேர் தெருவிலே ஆவலரை கர்த்தர் அழைத்த பொழுது என்ன ஆர்வத்தோடு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்டார். அதே ஆர்வம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த ஆர்வம் அப்படியே இருந்தது, அந்த ஆர்வம் குறையவே இல்லை. ஆமென் அன்பானவர்களே, இன்றைய வேத பாட வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் ஆர்வம். ஆசையாய் பின்பற்ற வேண்டும், ஆசையாய் ஆசையாய் ஜெபிக்க வேண்டும், ஆர்வமுடன் வேதம் வாசிக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படி இருந்தார். அந்த ஆர்வம் அதிகமாய் 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 இருந்ததினால் சொந்த குமாரன் என்று கூட பாராமல் ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு கொண்டு சென்றார். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை, இவன் தானே என்னுடைய சந்ததி, வானத்து நட்சத்திர அளவா இவன் தானே பெருக வேண்டும், கடற்கரை மணலத்தினியாய் இவன் பெருக வேண்டும், இவனை வெட்டி கொலை செய்ய போவருமே சந்ததி எடுத்து எப்படி தலைக்கும், எதையும் யோசிக்கவில்லை. இந்த ஆர்வம் விசுவாசத்தின் கீழ்ப்படிதலையும் ஒருங்கே உருவாக்கியது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதபாட வகுப்பு முடிந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஆர்வத்தை தார். போலே போல ஆரம்பத்தில் துவங்கின நான் ஆசையாய் அவரை பின்தொடர்ந்து வர வேண்டும். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆர்வமுடன் உம்மை பின்பற்ற ஆசையாய் பின்தொடர ஆபிரகாமை போல எங்களுக்கு இரக்கம் செய்யும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒருங்கே பெற்ற ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாம், கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் சாதக பாதக நிலைமையிலும் கீழ்ப்படிந்த ஆபிரகாம். ஆண்டவரே நாங்களும் அப்படி வருவதற்கு, நாங்களும் உம்மை ஆசையோடு பின்பற்றுவதற்கு உதவி செய்யப்பா. அடிக்கடி மனம் சலித்து போகிறோம்ப்பா. ஆரம்பத்திலே ஆர்வமாய் ஜெபித்தோம், ஆர்வமாய் வேதம் வாசித்தோம், ஆசையாசையாய் ஊழியம் செய்தோம், இன்னைக்கு கடமைக்காய் செய்து கொண்டிருக்கோம். மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும் சுவாமி. நீ கிருபை நீ பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இப்பொழுது தூய ஆவியானவர் நீ பிள்ளைகளுக்குள்ளே இந்த ஆர்வத்தை இப்பொழுது தூண்டிவிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பழைய உற்சாகம் திரும்பி வரட்டும், ஆசை ஆசையாய் பின்தொடர உதவி செய்ய. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம்.